கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு உவமைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் இன்றைய தினத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஒரு உவமை வாக்கியம், சரிங்களா, அந்த வாக்கியத்தினுடைய பொருளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேசிக் சப்ஜெக்டில் உபவாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தலைப்பில் பார்த்த ஒரு கோணம் வேறு, இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கோணம் இன்னும் கொஞ்சம், அதாவது நம்ம புரிந்து கொள்ளுதில் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள் மத்தியில் பேசும்போது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் பேசினது எல்லாமே உவமைகள் தான். உவமைகளாலே அன்றி அவர் பேசவில்லை, படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்கணும், இல்லைன்னா ஒரு தவறான ஒரு அணுகுமுறையாக போயிடுச்சுன்னா அதனுடைய உண்மை பொருள் கண்டுபிடிக்க முடியறது கஷ்டமாயிடும், சரியா. ஸோ பாருங்க, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், அவருடைய சீஷர்களில் மத்தேயு இருக்கார் இல்லையா. இப்போ மத்தேயுனுடைய ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலை என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த கவர்மெண்ட்டில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு வேலை, அந்த வேலையில் இருக்கார், சரியா. இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இருந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட்டில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற இந்த வேலையில் இருக்கிறவங்க அதிக லஞ்சம் வாங்குவாங்களாம். அதனால் லஞ்சம் வாங்குறவங்கன்னா கொஞ்சம் அநியாயம் செய்கிற மாதிரி ஒரு குரூப் தான் இல்லையா. அதனால் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவங்களுக்குள்ள இருக்கும், அநியாயம் பண்ணுறவங்க, தவறான காரியங்களை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே பாருங்கள். அதுக்கு தமிழில் என்ன சொல்ல, பாவிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை. இவங்கெல்லாம் ஒன்றும் எப்போதுமே ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டம், அப்போது மத்தேயு வந்து தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக வரணுங்கிறது தேவ சித்தம், அதனால் அவரை கூப்பிட்றார். அப்புறம் அவர் மத்தேயுவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்துருக்கணும் ஏற்கனவே. மத்தேயு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நெருங்கின ஒரு உறவினர் கூட, அது நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சரி ஓகே. இப்போது இவருக்கு லேவின்னு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துருக்கோம், லேவி, சரிங்களா. இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், வரி வசூல் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் கண்டால் யூதர்களுக்கு ஆகவே ஆகாது. இவர்கள் யூதர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் ரொம்ப அநியாயக்காரர்களாக சித்தரிக்கப்பட்டதுனால அவர்கள்கிட்ட யாருமே அதிகமாக, அதாவது சாதாரண ஜனங்கள் சேர மாட்டாங்க, ஆனால் மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க சேர்ந்துக்குவாங்களாம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ மத்தேயு பார்வை தன்னுடைய ஆயத்துறையில், அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு ஆஃபீஸ், புரியுதுங்களா, வரி வசூல் பண்ணக்கூடிய அலுவலகம் அங்கே வந்து இருக்கிறார். பாருங்கள், அப்படி உட்காண்ட்ருக்கும்போது மத்தேயு 9 பாருங்கள், இயேசு அவரை விட்டு புறப்பட்டு போகையில், 9 ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். உடனே அவன் எழுந்து பின் சென்றான் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் தான் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி திடீர்னு இவங்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு, நம்ம ஏற்கனவே ஆட்டுக்குட்டியின் அப்போஸ்தலர்கள்ங்கிற ஒரு பாடம் அதை படிச்சிருக்கோம். அதில் வந்து மத்தேயு யார், அவர் எப்படி திடீர்னு போனார், அப்போ நம்ம ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அறிமுகம் இருந்திருக்கு. ஆனாலும் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி போகிற மாதிரி இருக்குது, அதுதான் ரொம்ப ஆச்சரியம், சரிங்களா. அப்போ போகிறாரு, என் பின்னே வா அப்படின்னு சொன்னோன்னே அவர் பாருங்க, அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, எழுந்து பின் சென்றான் அப்படின்னா ஆஃபீஸை பாதியிலே விட்டுட்டு போன மாதிரி தான் அந்த வசனம் இருக்குது. இப்போ நம்ம அப்படி இருப்போம், அப்படி திடீர்னு அவர் கூப்பிட்டா கூட ஒன்றா லீவ் போடணும், என்ன சொல்லணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் வசனம் எப்படி இருக்குது, எழுந்து அவருக்கு பின் சென்றான். இப்போது இதனுடைய அடுத்த நிகழ்ச்சி என்னென்னா, நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது இவர் வந்து மத்தேயு மற்ற ஜனங்களால் மதிக்கக்கூடாத நிலைமையில் இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிறவர், இவரை போய் இயேசு கிறிஸ்து மதித்து கூப்பிட்றாருங்கிற போது ஒரு விருந்து வைக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு சந்தோஷத்துக்காக மத்தேயு வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு விருந்து வைக்கிறார். அந்த விருந்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்றார். இப்போ பாருங்க என்னாச்சுன்னா, கிறிஸ்து எங்கே போய் உட்கார்றார் பாருங்க, மத்தேயு 9:10 வாசிக்கலாம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பாருங்க, இப்போ என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே சுத்தி இருக்கிற இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க இல்லையா.
அப்படி இருக்கிற போது இவர் போய் பாருங்க ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி இருக்கிறார். இதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த நோபிள்னஸ்ன்னு சொல்ல முடிய பெருந்தன்மை அதை குறிச்செல்லாம் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க வந்து ஆண்டவரை பற்றி ஒரு புகழ்ந்து எழுதின ஒரு விஷயம், ஆண்டவர் வந்து மகா பரிசுத்தம் உள்ளவராக இருந்தால் கூட அவர் என்றைக்குமே தன்னை ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர்னு என்ன பண்ணலையா பெரிய ப்ரொபகண்டா பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. சாதாரண ஜனங்களோட ஜனங்களாக என்ன செய்கிறார், தன்னை வந்து கலந்துக்கிறார். அப்போது என்ன அர்த்தம், அந்த பாவிகள் பாவிகளாக இருந்தால் கூட பாவத்தை தான் வெறுத்தாரோடைய பாவிகளை அவர் நேசித்ததுனால இப்போ அவங்களோட அவர் என்ன செய்கிறார், கலந்து தான் இருக்கார். ஆனால் என்னென்னா அவங்களுடைய பாவத்துக்கு அவர் ஒட்டலை, அவ்வளோதான். சரியா, பாவிகளோடு இருந்தார், பாவத்திற்கு ஒட்டலை. இதைத்தான் பவுலெல்லாம் எழுதும்போது பாவிகளுக்கு விலகிறவர் மாசு மறுவற்றவர் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்களோட தான் கலந்திருக்கார். இப்போ பாருங்கள், குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற 9:11 பரிசேயரதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் என்ன இப்படி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன பதில் பாருங்க, மற்ற 9:12 வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதே. அப்போ இங்கே ரெண்டு கருத்தை வந்து நமக்கு முன்னாடி வைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அப்போது ஒரு பிணியாளினாலே அவங்களுக்கு ஒரு வைத்தியம் கட்டாயமாக வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம், வைத்தியம்னாலே வைத்தியம்ன்ற பொருள் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சில தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்களாம். சத்தியத்தில் நாங்கள் ரொம்ப அதிகமான பக்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நான் ஜபம் பண்ணியே சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தங்களை தாங்களே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு சோதனைக்கு உட்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் பண்ணிடுறாங்களாம். ஆனால் தேவன் அதை விரும்புறதில்லை. அதைத்தான் சொல்கிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. அப்போ வைத்தியன் ஒருத்தர் வச்சுருக்கார் இல்லையா, லூக்கா கூட ஒரு வைத்தியர்னு படிக்கிறோம். அப்போது காரணம் என்ன, இந்த பிணிங்கிறதே ஆதியிலிருந்து வந்த ஒரு பிரச்சனையினால் வந்த ஒரு ரியாக்ஷன் தான். அப்போ அதுக்கு வந்து சில உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தால் உடல் ரீதியாக சில மருந்துகள் சாப்பிட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் கடவுளே என்ன குணப்படுத்துவார்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பக்தி காட்டுறோங்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டோம்னா ஒருவேளை அது சரியாகலைன்னு வச்சுங்க, என்ன ஆகும், நம்முடைய பக்தி விருத்தி நம்மளோட சொல்லக்கூடிய பக்தி வந்து மற்றவர்கள் பார்வையில் ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பார்க்காதீங்க, சோதனை பண்ணாதீங்கிறார். புரியுதுனா, தேவனை என்ன பண்ணக்கூடாது, சோதிக்கக்கூடாது. அப்போ தேவனை வந்து அவருடைய சித்தத்துக்கு தான் நம்முடைய வாழ்க்கை உடன் மொழிய, நம்முடைய சித்தத்துக்கு அவரை போட்டு இழுக்கு வரலாம் கூடாது. அப்படி பைபிளில் எங்கேயுமே கிடையாது. அவருடைய விருப்பத்துக்கு தான் நம்ம போகணும். அவர் மனவாழ நம்ம மனவாட்டி பின்னாடி போகணும். அவர் தலை நம்ம சரீரம்னா பின்னாடி தான் போகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாருங்கள், இந்த இடத்துல பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை, அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிணியாளிகள் மாதிரி தான். ஏன்னா நமக்கு வயசாகிட்டு போகிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது எல்லாமே பாவத்தினுடைய விளைவுகள் தான். அப்போது நம்ம பிறந்ததே பாவத்திலேன்னு சொல்லிட்டார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஓகே, அப்போ நம்ம அதில் தான் வந்துட்டோம். அப்போ இந்த பிணி இதை தீர்க்கணும்னு ஒரு வைத்தியம் வேணும். யார் அந்த வைத்தியன், எப்படி இருக்கணும் இல்லைங்களா, வைத்தியம் எப்படி இருக்கணும், அவர் வந்து நல்ல ஒரு பரிசுத்தமான அப்படி இருக்கிறவர் தான் மற்றவங்களை வந்து பிணியை தீர்க்க முடியும். டாக்டரே ஆஸ்துமா நோய் ஹார்ட் அட்டாக்கில் வந்து உட்காந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வியாதின்னு கேட்டால் பாவாங்க வர்றவங்க, டாக்டர்கிட்ட வர்றவங்க என்ன இவருக்கு எவ்வளோ வியாதி இருக்குதே சொல்லுவாங்களா இல்லையா. அதனால தான் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிணியாளை வந்து வைத்தியர் வர்றாரு, அந்த வைத்தியர் வந்து அந்த பிணியாளிக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி முன்னாடி நிற்கணும், அந்த தைரியம் கொடுக்கணுமா, அது ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் மத்தியில் போய் உட்கார்றார், உட்காரலாமா அதான் கேள்வி. பாவிகளோடு வந்து உட்கார்றார், உட்காரலாமா அப்படிங்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பாவிகளாக பார்க்கலையா, யாராக பார்த்தார், பிணியாளிகளாக பார்த்தார். அப்போ கவனிச்சு பாருங்க, அப்போ பிணியாளிகள் ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க, எந்திரிக்க முடியலன்னா அந்த டாக்டர் வைத்தியர் என்ன செய்யணும், அவங்க வீட்டுக்கே போகணும், வீட்டுக்கு போய் தான் சரி பண்ணும். அதை தான் இயேசு கிறிஸ்து பண்ணுறார். இந்த உலகம் முழுவதும் பிணியாளிகள் பாவிகள், அவங்கள வந்து அவங்களுடைய உடம்பு சரியில்லாமல் போன விஷயத்தை சரி பண்ணணும்னா டாக்டர் கீழே இறங்கி வரணும், வைத்தியர் இறங்கி வரணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வைத்தியர், படிக்கிறோம் இல்லையா, நம்ம பரம வைத்தியருங்கிற வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவ காயத்தை ஆற்ற வந்த ஒரு மகா பெரிய டாக்டர்.
அப்போ டாக்டர் என்ன செய்யணும், பக்கத்தில் போகணும், செக் பண்ணணும் இல்லையா. அவங்களுக்கு சில நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி கூட டாக்டருக்கு வரும், அதை அவங்க பொருட்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் டாக்டர். இன்றைக்கி கொரோனா பீரியடு பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி சில பேர்லாம் தங்களை ரொம்ப புத்திசாலிகளை நினச்சிட்டு நாங்கள் அங்கே போக மாட்டோம் இங்கே போக மாட்டோம் தனியாக இருப்போம், ஒரு குவாரண்டைன் பண்ணுறது நல்ல விஷயந்தான். பட் இருந்தால் கூட எந்த அளவுக்கு சுயநலமாயிட்டாங்க அப்படின்னா, அதாவது தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதுங்கிற அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ், அதே மாதிரி அந்த ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் எத்தனை பேருங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்குறான். அவங்களுக்கெல்லாம் வராதா, வரும்ல? அப்போ அவங்களுக்கெல்லாம் வரும்னா அப்போ அவங்க மனுஷர் இல்லையா? அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? எல்லாரையும் அந்த மாதிரி தாங்க பார்க்கணும். அப்படி பார்க்காத பார்வை இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் வந்துட்டுருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க அதுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டி. ஸோ எப்படி பார்க்கணும் ஜனங்களை பாருங்கள், அவர்களை எப்படி பார்த்தாராம், ஒரு பாவிகள் மாதிரி பார்க்கல, ஒரு பிணியாளிகளை பார்த்தார் சொல்லிட்டார். பிரியாளிகளுக்கு வைத்தியம் தேவை. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் மத்தேயு 9:13 பாருங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு, போய் கத்துங்க அப்படிங்கிறார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க பலி செலுத்திட்டு, நாங்கள் பலி செலுத்துறோம் பலி செலுத்துறோம் பலி செலுத்துறோம்ட்டு இருந்தாங்க. அதில் வந்து தேவன் ஒரு இரக்கத்தை வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கல. காரணம் என்ன, இவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் தான் தேவன் இரக்கமுள்ளவராக தெரிவார். தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு உள்ளவராகவும் புனிதனுக்கு அவர் புனிதராகவும் தெரிவார். பைபிள் அப்படி தானே சொல்லுது, சங்கீதத்தில் இல்லையா. அப்போது இவர்கள் இரக்கமற்றவர்களாக இருந்ததுனால இரக்கம் தெரியல, பலி மட்டும் செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இரக்கம் கிறிஸ்துவுக்கு இருந்தது. சொல்கிறார் போய் கற்றுக்கிட்டு வாங்கங்கிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு நான் அழைக்க வந்தேன். கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாங்க இல்லையா, பட் இருந்தால் கூட அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் மத்தேயு 9:14, அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, யோவான் தெரியுமில, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள், நாங்களும் பரிசேயரும் அநேகம் தூரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன? அதாவது ஒரு குற்றப்படுத்துகிற துணியில் கேட்குறாங்க. நான் பாருங்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களே உபவாசிக்கிறாங்க, அப்போது உங்கள் சீஷர்கள் மட்டும் உபவாசிக்கலை, நல்லா சாப்பிட்றாங்களே, அப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல உபவாசங்கிறது எதை குறிக்குது? உபவாசம்னாலே நாலுமே நம்ம என்ன புரிஞ்சு, ஃபாஸ்டிங், இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா. ஃபாஸ்டிங்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லையா. ஃபாஸ்டிங்னு என்ன அர்த்தம்? உபவாசம்னாலே சாப்பிடாமல் இருக்கிறது. சாப்பிடாமல் இருந்தால் என்னாகும்? உடம்புக்கு சக்தி போகாது. சக்தி போகல என்னாகும்? உடம்பு சோர்வாயிடும் இல்லையா. அப்போ அது எதுக்கு, அந்த உடம்பு சாப்பிடாமல் இருந்து உடம்பு சோர்வாகிறது எதுக்கு, அது தெரியல. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி உபவாசம், நாங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேங்க அப்படிம்பாங்க, உபவாச கூட்டங்கள் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. எதுக்கு, சாப்பிடாமல் இருந்து நம்ம அதை செய்யறது, அதனால தான் அது உபவாச கூட்டம்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, யோவானுடைய சீசரே உபவாசிக்கிறாங்க, ஆனால் உங்கள் சீசர் உபவாசிக்கிறதுல அப்படின்னு அர்த்தம், சாப்பிடாமல் இருக்கிறதில்ல, நல்லா சாப்பிட்றாங்களே, அதுக்கு விருந்துக்கு தானே வந்திருக்காங்க இல்லையா, அப்போ நல்லா சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துகிற துணியில் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை வாக்கியம் தான் இப்போ படிக்க போகிறோம். அதனுடைய பொருள் தான் இப்போ நம்ம பார்க்கணும். மத்தேயு 9:15. அதற்கு இயேசு, மணவாளன் தாங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ரொம்ப கிளியராக ஒரு வசனம் பாருங்கள். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும்போது அப்போ உபவாசிப்பாங்களாம். புரியுதா? அப்படின்னா புரிஞ்சிடல. அப்போ மணவாளன் கூட இருக்கிற வரைக்கும் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எடுபட்டு போனோன்னு உபவாசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ இதுக்கு என்னுடைய அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 3:29. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த இடத்துல என்ன சொல்றார், மணவாளனுடைய தோழன் வந்து அவர் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்டு சந்தோஷப்படுறான். இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மணவாளன் அப்படிங்கிறது யாரை சொல்றனா, கிறிஸ்து இல்லையா, மணவாளன். அப்போ அது எப்போதுமே அவர் கிறிஸ்து மணவாளன் தான். இந்த இடத்துல மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு அன்னைக்கு சந்தோஷப்பட்டவங்க யாருன்னா, அன்னைக்கு இருந்த சீஷர்கள். இன்னைக்கு யார், இன்னைக்கு யாருங்க மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுறவங்கன்னா, அவருடைய திருச்சபை இல்லையா. அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு தான் சபைன்னு பேர்.
இல்லையா? சபைன்னு எல்லாருமே தங்களை சொல்லிட முடியாது, சட்டசபையும் தான் சபைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அப்படி அல்ல, சபை என்றாலே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு பிள்ளைகள் அடங்கிய ஒரு விஷயம். அப்போது அவங்க தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்திலே நின்று அவருடைய சத்தத்தை கேட்குற நிலைமையில் இருக்கிறாங்க. சரி, இப்போ அன்புக்குரிய சகோதர சூழல், இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க நல்லா சாப்பிட்றாங்க. யார்? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் சாப்பிட்றாங்க, ஆண்டவருடைய சீஷர்கள் சாப்பிட்றாங்க. அவங்களை என்ன குற்றப்படுத்துகிறாங்கன்னா, யோவானுடைய சீஷரே சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அதாவது உபவாசிக்கிறாங்க. இவங்க என்னடானா ஃபுல்லாக உங்கள் சீஷர்கள் சாப்பிட்றாங்களே, அப்போ இவங்க உபவாசிக்க வேண்டியது இல்லையா? அப்படி சொல்லி ஏன் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? மனவாளன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய தோழர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனவாளன் எடுபட்டு போகும்போது அவருடைய தோழர்கள் உபவாசிப்பாங்க. அப்படின்னா இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன? உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருக்கிறது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அதாவது மனவாள நான் இவங்க கூட இருக்கிற வரைக்கும் இவங்க சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சாப்பிடுவாங்க. நான் பரலோகம் எடுபட்டு போனதுக்கப்புறம் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதுதான் அர்த்தம் உபவாசம். அப்படின்னா இது வந்து தேவனுடைய கற்பனைகள் விஷயத்தோட பொருத்தி பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளே இல்லாமல் இருக்கும். அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, உபவாசம்னா என்ன? சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசமா? இப்போ இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரிந்த வரைக்கும் அதுதான், சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம். அதனால தான் அதுக்கு ஃபாஸ்டிங்னு பேர். அதனால தான் நைட்டு ஒரு ஒரு லாங் கேப்பு சாப்பிடாமல் இருந்துக்கிறோம் இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணி உடனே காலையில் இட்லி சாப்பிட்றதுனால தான் அதுக்கு என்னென்னு பேர்? பிரேக் ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். அது நமக்கு நல்லா புரியும் இல்லையா, பிரேக் ஃபாஸ்ட்னு என்ன சொல்கிறோம்? ஒரு நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருக்கிறோம், அதை உடைக்கிறோம், உடைச்சிட்டு காலையில் சாப்பிட்றோம், அதுதான் பிரேக் ஃபாஸ்ட்னு பேர். அப்போது ஃபாஸ்டிங்னாலே சாப்பிடாமல் இருக்கிறது என்று உலகளாவிய அளவில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? எல்லா பக்கம் போயிடுச்சு. சரி, அதுதான் சாப்பிடாமல் இருக்கிறதா உபவாசம் அப்படிங்கிற ஒரு பொருளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது பொருந்திய வராது. பாருங்கள், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க நல்லா சாப்பிட்லாம், நான் எடுபட்டதுக்கப்புறம் இவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா என்ன பொருள்? சரி, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுபட்டு போகணுன்னு சாப்பிடாமல் இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அப்போஸ்தலர் காலத்தில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அப்படின்னா புரியுதுன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வசனத்தை எல்லாம் தியானிச்சுட்டு சாயங்காலம் ஆனோன்னு என்ன செய்வாங்கன்னா, அப்பம் விட்டுன்னா இங்கிலீஷில் பிரேக்கிங் த பிரெட்னு இருக்கும், அதாவது நைட் சாப்பிட்றதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் பிரேக்கிங் த பிரெட்னு சொல்லுவான். எப்படி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இரவு நேரம், அது வந்து அவங்க கூடிய கால பழக்கம். அப்பம் விற்குதல் அப்படிங்கிறது சாப்பிட்றதுன்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கல. இதை வந்து எப்படி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த திராப்பமும் திராட்சை ரசம் சாப்பிட்டாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க முடிச்சுட்டு வசனங்களை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க தங்களை வீடுகளுக்கு செல்லும்போது ஒரே இடத்துல உட்காந்து அவங்க சாப்பிட்டு போவாங்க, சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. அப்போஸ்தலர் சில ரெண்டாம் மூன்றாம் அதிகாரம்லாம் படித்து பார்க்கும்போது சில வசனங்கள் நமக்கு அது புரியும், ஏற்கனவே படித்ததுனால. அப்படின்னா ஆக்சுவலாக அப்போ உபவாசம்னா என்ன கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி நான் காலையில் ஃபாஸ்டிங் பிரதர் அப்படிம்பாங்க. ஏதோ பெரிய ஒரு சாதனை சாதிச்சிட்ட மாதிரி இல்லையா? ஒரு வேளை சாப்பிட்லின்னு என்ன ஆயிருப்போம்? இயேசு கிறிஸ்து இருந்த மாதிரி உபவாசம் இருப்பீங்களா? அவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்னு படிச்சிருக்கோம்? 40 நாள். இப்போ இருங்க பார்க்கலாம், அவர் 40 நாள் இருந்தார்ல. உபவாசம்னா என்ன? சாப்பிடாமல் இருக்கிறது தானே, ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அந்த இடத்துல அவர் சாப்பிடாமல் இருந்திருக்கார், அதனால தான் 40 நாள் கழித்து அவருக்கு பசிக்குது. என்ன மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு உடல் அமைப்பு பாருங்கள் ஆண்டவருக்கு, 40 நாள் சாப்பிடலைங்கிறபோது எந்த அளவுக்கு தாங்கியிருக்கு. நம்மெல்லாம் வந்து 4 மணி நேரம் கூட இருக்க மாட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னா காப்பி, காலை எழுந்தவுடன் காப்பி, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். காலை எழுந்தவுடன் கடவுளெல்லாம் கிடையாது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து வாய்க்குள்ளே போவதை மட்டும் வந்து வாழ்க்கையாக கொண்டிருக்கிற ஜனம்தான் அதிகம். சரி, ஸோ இது வந்து ஒரு மக்கம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து இதனுடைய உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளவர்களாக அங்கே இருக்க வேணும். ஸோ அப்படின்னா உபவாசங்கிறது இயேசு கிறிஸ்து கூட இருந்தார் 40 நாள், அதனுடைய ஒரிஜினல் பொருள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். சாப்பிடாமல் இருந்தாரா இல்லை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக அவருக்கு சாப்பாட்டினுடைய எண்ணம் வரலையா, இது ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன அந்த உபவாசம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். ஸோ நிறைய பேர் வந்து நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனை ஒரு வகையில் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தங்களை வருத்துறது, புரியுதுன்னா அதனுடைய மெத்தட் தான் இந்த மெத்தடு. நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்டுருவாரா? தான் கேள்வி.
வருத்தி ஜபம் பண்ணாலும் வந்து நைட் ஃபுல்லாக ஜபம் பண்ணுறேன். நீங்கள் நம்ம என்ன ஜபம் பண்ணாலும் பைபிள் என்ன சொல்லு தெரியுங்களா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது, அவ்வளோதான். அதனால தான் ஜபம் சப்ஜெக்ட்லேயே சொல்கிறதுண்டு. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி ஆண்டவரே சொல்கிறார், உங்கள் ஜபம் சுருக்கமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தேவனுக்கு நல்லா தெரியுங்கிறார். புரியுதுங்களா? அப்போ அதிகமாக நம்ம பேசினோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் இடத்துல நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க தேவனேன்னு அர்த்தம். அதிக வசனிப்பு, நீண்ட நேரம் பண்ணுறது. அதே சமயத்தில் அதிக நேரம் வேதம் வாசித்தோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன்னு அர்த்தம். அதுக்கு தாங்க நிறைய வசனம் கொடுத்துருக்காரு. இந்த கான்செப்டே தெரியாமல் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலம் ஓடிட்டுருக்கு இல்லையா? அதிக நேரம் அவர் தான் நம்மக்கிட்ட பேசணும் இல்லையா? ஏன் அப்படின்னா நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. இப்போ அதிக நேரம் அவருக்கு பேசினோம்னா நம்ம என்ன நினைக்கிறதா அர்த்தம்னு அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நம்ம எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறதா அர்த்தம். அப்படி அல்ல, அவரிடத்துல பேசுவதை தேவன் விரும்புகிறார். என்ன பேசணும்னு தெரியணும் சரியா? சரி, இது ஒரு வகை. இப்போ அடுத்தது நம்ம கவனிக்கும் போது, இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களை பெரிய பக்திமான்களாக காட்டிட்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம், தங்களை ரொம்ப அதிகமான பக்திமான்களாக காட்டி ரொம்ப வருத்திக்கிற மாதிரி, நம்ம ஜெபம் பண்ணால் கடவுள் கேட்டுவார் அந்த மாதிரி. எந்த இடத்துலையுமே தேவன் அது இப்படி எதிர்பார்க்கறதில்ல. நம்மளே பாவம் பாவிகள்னு அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஸோ இந்த தவறை இஸ்ரேல் ஜனங்கள் தொடக்க காலத்திலே செய்துட்ருந்தாங்க. அப்படி செய்துட்ருக்கும்போது ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளெல்லாம் போய் அவங்களுக்கு இதை சொல்லும்போது என்ன மாதிரி கட்டளை தேவன் கொடுக்குறார் பாருங்கள். ஏசாயா 58:1 வாசிக்கலாம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. சொல்கிறார் பாருங்க, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு என்ன சொல்லு? அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் சொன்ன விஷயம் சத்தமாக சொல்லி அவங்கள அவங்களுடைய என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிடு. சரி, இப்போ இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, இவங்க ஒரு தப்பு இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன தவறுன்னு பாரு, 2 வாசிக்கலாம். தாங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தோணுது இல்லையா? அதாவது இந்த ஜனங்கள் பாருங்க, தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை தேடி அப்படியே தேவனுடைய நியாயங்களெல்லாம் விசாரிக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே பாருங்கள், அவங்க என்ன மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டி பாருங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணுகிற போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அப்போ புத்தி சரியில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் நீதியை தேடுற மாதிரி வந்துட்டு ரொம்ப வருத்திட்டு, நாங்களும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தேவனை நோக்கி குற்றப்படுத்துகிற மாதிரி கேட்குறான். இதோ அதனால தான் தேவன் பாருங்கள், இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே என்ன செய்றீங்க, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாக செய்கிறீங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செய்கிறீங்கிற ஜபத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 15 சொல்கிறார், அதாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களின் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நான். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இருந்தால் தான் என்ன கேட்கணுங்கிறது நமக்கு தெரியும். அது தெரியாமையே கேட்குறது. இந்த ஜனங்க இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க விருப்பத்துக்கு இருந்துட்டு கடவுளை வந்து அப்படியே வருத்தி பணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ மோசமான புத்தி பாருங்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் வாசிக்கிறீர்கள். புரியுதுங்களா? அதாவது இவங்க ஒரு தவறு பண்ணி மற்ற ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுக்கு கடவுளையே இழுக்கிறாங்களா? அதுக்கு தான் கடவுள்கிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இழுக்கிறாங்களா? நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியா இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்கிறேன் சரியா? அது என்னது? இதை வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார்லே. இது அப்படியே மத்தேயுவில் ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். மத்தேயு 6:16 வாசிக்கலாம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாட்டலாய் இராதேயுங்கள். அப்படின்னா மாயக்காரரை போல இருந்திருக்காங்க இல்லையா? அப்படி முகவாடலாங்கிறது எப்போ சாப்பிடாம ரெண்டு நாள் இருந்தாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருப்பாங்க? இப்படியே போயிருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க. உடனே அவங்கள பார்த்து ஏங்க சோர்ந்து போயிருக்கீங்க, நான் உபவாசம் போட்டிருக்குறேங்க. எதுக்கு உபவாசம் போட்டிருங்க? இதை வந்து கடவுள் செய்கிறதுக்காக. அப்போது ஏதோ கடவுள் இவங்க சொல்கிறது தான் கேட்குற ஒரு மாதிரி இல்லையா?
மாயக்காரரை போல முகவாடலாக இராதேங்கள். அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை என்ன செய்கிறாங்களா, வாட பண்ணுகிறாங்க. அப்போது இவங்க வந்து தங்களை வருத்துறத ஜனங்களும் பார்க்கணும், கடவுளும் என்ன செய்யணுமா, அப்படியே பார்த்து இறங்கணும். சொல்கிறார், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததாயிட்டுங்கிறார். அப்படின்னா புரிஞ்சுங்களா? ஸோ அவங்க வந்து அதாவது ரொம்ப தப்பான விஷயத்தை பண்ணுறவங்க அதுக்கு ஒரு பலன் இருக்குதுங்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலையை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கடவுளுக்காக நீ ஏதோ பண்ணுறேங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியணும், இப்போ யாருக்கு தெரிய வேண்டியதில்லை, மனுஷனுக்கு தெரிய வேண்டியது. இப்போ சொல்கிறார், நீ வந்து மற்றவங்களை மாதிரி உபவாசிச்சு அப்படியே இருக்காதே, உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுன்னு என்ன அர்த்தம், நீ ஃப்ரெஷ்ஷாரு. இப்போது ஒரு புதுசாக ஒரு இடத்துல போய் ஒரு சத்தியம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அப்போது போய் நல்ல சத்தியத்தை உறக்க சத்தத்தோடு பேசணும்னா உடம்புக்கு என்ன வேணும், சக்தி இல்லையா. இப்போ சக்தி வேணும்னா இப்போ என்ன பண்ணும், காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கு போய் ரெண்டு மணிக்கு போய் அவங்ககிட்ட ஒரு சகோதரர்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், ஒரு 100 பேர்கிட்ட. அப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு இப்போ எனக்கு தேவன அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி காலையில் 7 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் உபவாசம் இருந்து போய் அங்கே நின்று எப்படி இருக்கும், தேவன் அப்போ வந்து அளவு கிடந்து ஆவியை கொடுப்பாரா? அவர் இப்படி சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் வந்து நம்ம இப்படியெல்லாம் உங்களை வருத்துங்கன்னு அவர் என்றைக்குமே சொல்ல, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சத்தமாக பேசுங்க, கடவுளுடைய வேலையை நல்லா சாப்பிடுங்க, நல்லா கடவுளுக்காக உழைங்க, உங்களை நீங்கள் வருத்தி தான் எனக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தேவனாக தான் சொல்கிறார். நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்கிறார். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கணும், தலைக்கு எண்ணெய் பூசி. அப்போ உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்களை மாதிரி மாயக்காரர் மாதிரி காட்டிக்காதீங்க. அடுத்த வசனம், அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்குற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பு. அப்போது நீங்கள் கடவுளுக்காக ஏதோ நேர்ந்துக்கிற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அவருக்கு உங்களுக்கு மட்டுமே இருக்கட்டும் பர்சனலாக. அப்போ அது கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உபவாசத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா தேவன் என்றைக்குமே இந்த மாதிரி உங்களை நீங்கள் வருத்துங்கன்னு சொல்லலை, வருத்தி என்னை வழிக்கு கொண்டு வரவங்க தேவனுடைய சித்தமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுதும் அதில் நடக்கும்போதும் சில வருத்தங்கள் வருது இல்லையா, அதை வந்து ஏற்றுக்கிறது வந்து அது பெரிய விஷயம். அதோட இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. இது நாமளே நம்மளை என்ன பண்ணிக்கிறதுங்க, தேவையில்லாமல் வருத்தி கொள்வது அது வந்து தேவன் விரும்புகிறதே இல்லை. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட தப்பை தான் செய்தான், செய்துட்டு அப்படியே முகவாடலாக உட்காந்துட்டு நாங்கள் இப்படியெல்லாம் முகவாடலாக இருக்கிறோம், எங்களை நீ கண்டுக்காமல் இருக்கிறீங்களே கடவுளே அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போது இதனுடைய உபவாசங்கிறது உண்மையான மீனிங்கே தெரியாமல் இருந்தான். தேவன் என்ன பண்ணார்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அந்த ஜனங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார் பாருங்க, 58:5. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ. கிளியரான க்வெஸ்சன், மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை, அப்போ இந்த மாதிரி தங்களை ரொம்ப வருத்திக்கிறது தான் எனக்கு நீ பிரியமான உபவாச நாள் நினைக்கிறீங்களா? இதைய வந்து மற்ற சகோதர ரிலிஜன் இருக்கிற சகோதர சகோதரிகளெல்லாம் வேறு மாதிரி அவங்களுடைய பக்தியை காட்டுறாங்க. இப்படி சில பேர் கத்தியில் தங்களை கிழிச்சிக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அந்த அழகு குத்துறதுனெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய கம்பிலெல்லாம் தங்களை கிழிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டெல்லாம் வருவாங்க, பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் அதை தைரியமாக செய்வாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நேர்ந்துக்கிற முறை. ஆனால் நம்முடைய சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் சொல்கிறார், நீங்கள் உங்களை ரொம்ப வருத்தி நான் அதில் படுத்துக்கிட்டு இதைத்தான் நான் உபவாசம்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அப்படின்னா புரியுது இல்லை. இதுக்கு பேரெல்லாம் உபவாசம் இல்லைப்பா சொல்கிறார். உபவாசத்தினுடைய ஒரிஜினல் அர்த்தம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேங்கிறார் தேவன் நமக்கு. என்ன பாருங்க வாசிக்கலாம், 58:6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நல்ல கவனிங்க, ரெண்டு விஷயம் கம்பாரிஷன் ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்படின்னா முதல் வசனத்தில் சொல்லும்போது
மனுஷன் வந்து தன் ஆத்மாவை ஒடுக்கி ரொம்ப கஷ்டப்படுறதா உபவாசம் சொல்கிறீங்களா? இதுதான் எனக்கு பிரியமான உபவாச நாள்ன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கணும், நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்க்கணும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடணும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், துரத்துண்ட சிறுமையானவனை சேர்த்து கொள்ளணும், வீட்டில் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்போ நமக்கு உகந்த உபவாசத்தை பண்ணலாமா, அவருக்கு உகந்த உபவாசத்தை பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்கள். உபவாசம் இப்போ ரெண்டாயிடுச்சு. இப்போ தேவன் வந்து அவருடைய அவருக்கு உகந்த உபவாசம் என்னங்கிறத சொல்லிட்டார், சரியா? இப்போ இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்கு உகந்த உபவாசத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். தேவன் வந்து ஏற்றுக்க மாட்டார். அப்போ அவருக்கு உகந்த உபவாசம் என்ன? இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, இது தாங்க அவருக்கு உகந்த உபவாசம், சரியா? அப்படின்னா உண்மையான தேவனுக்கு பிரியமான உபவாசங்கிறது என்ன? இப்போ சொன்ன விஷயந்தான். சரி, இப்போ இது மைண்டில் வச்சுக்கலாம். மத்தேயு வீட்டில் போகிறாங்க, சாப்பிட்ருக்காங்க. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் வந்து உபவாசிக்கிறாங்க. உங்கள் சீஷர்கள் உபவாசிக்கிறது இல்லை, நல்லா சாப்பிட்ருக்காங்க. இது ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? மணவாளன் தங்களோடு இருக்கிற வரைக்கும் மணவாளனுடைய தோழர் உபவாசிக்க வேண்டியதில்லை, துயரப்பட வேண்டியதில்லை, புரியுதுங்களா? மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் போது அப்போ உபவாசிப்பார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ உபவாசங்கிறதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் கொடுத்துட்டார் இல்லையா. இப்போ இதே வசனத்தை, இப்போ இந்த ஒரிஜினல் அர்த்தத்தை இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா உண்மையான உபவாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், புரியுதுங்களா? அப்போது உண்மையான உபவாசங்கிறது என்னங்கிறத இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் தோழர்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவர் தான் முதல்ல உபவாசிக்கணும். அப்போது ஆண்டவர் தாங்க முதல்ல உபவாசம் இருந்திருக்கார். அப்போ அந்த உபவாசத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ பார்க்க போகிறது தான் அர்த்தம். அப்போ அதை கரெக்டாக இயேசு கிறிஸ்து பண்ணினார்னா இப்போ இயேசு கிறிஸ்து உபவாசித்தார்னு அர்த்தம். சரி, என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் வந்தார். வந்தோடனே அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போதே அவங்க அக்கிரமத்தில் தான் இருந்தாங்க. ஆண்டவர் தம்முடைய வசனங்களின் மூலம் ஒவ்வொரு கட்டுக்களாக வெளியெடுக்கிறார், இது தப்பு இது சரி. அப்புறம் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இழைப்பாடல் தர்றேன், உங்கள் நுகத்தை என் மேலே வைங்க, என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே வச்சுக்கண்ணா இல்லையா. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமத்தவங்க இஸ்ரேல் ஜனங்கள். என்ன வருத்தம்? நியாயப்பிரமாணம் நுகம் இப்படி இருந்தது, கீழே குஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த பாரத்தில் இருந்தால் அந்த நுகத்தடியின் பிணையல்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தார் வெளியே. என்னுடைய நுகம் பஞ்சு மாதிரி நீங்கள் வச்சுங்க, அதில் போயிடுங்க, உங்கள் நுகம் பாவம் அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டா. நியாயப்பிரமாணம். அடுத்தது நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரர்கள் எல்லாம் ஜனங்களை போட்டு ரொம்ப நெருக்கி வச்சுருந்தான். அதனால தான் அவங்கள பார்த்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தை நீங்களும் பூட்டி போடுறீங்க, நீங்களும் போகிறதில்ல, போகிறவங்களையும் உள்ளே விடுறதில்ல. சொன்னார் இல்லையா, விடுதலை பண்ணுறார். சகல நுகத்தடி உடச்சி போட்டார், அதுதாங்க அவருடைய வசனம். ஸோ அப்படி உடச்சி போட்டாரா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும். சரி, இதை வந்து லிட்ரலாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சொல்ல அர்த்தமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கவனிங்க, இப்போ நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறார் பரிசு உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்து, இது நல்ல விஷயம். ஆனால் இதை நம்ம தொடர்ந்து செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்போது உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு சாப்பாடு இருக்குது. இப்போ நார்மலாகவே நம்ம சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுப்போம்? சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டதுவோம், மிச்சம் இருக்கிறது தான் பிச்சைக்காரர்களுக்கு போடுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கல்யாணம் வைக்கிறோம், கல்யாணம் வைக்கும்போது நிறைய செஞ்சிடுறோம், சொந்தக்காரர்கள் நிறைய வருவாங்கன்னு. கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா உடனே தியாகி ஆகிடுவோம். உடனே என்ன சொல்லுவோம்? இது யாருக்காவது அனாதைகளுக்கு கொண்டு போய் கொடுவோம். முதலே வந்து இந்த கல்யாணம் வைக்கும்போது யாராவது இப்படி நினைக்கிறாங்களான்னு பாருங்கள். அனாதைகளுக்கு போடலாம், பிச்சைக்காரர்களுக்கு போடலாம், அவங்க தான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, யாராவது நினைக்கிறாங்களா? அதெல்லாம் நினைக்கிறது இல்லை, எல்லாம் நடிப்பு இல்லையா. ஸோ அப்போ பாருங்கள், இதை கூட கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல மனதோடு இப்போ ஒரு சிலருக்கு நம்ம வந்து போடுறோம்னு வச்சுங்க, நல்ல நல்ல சாப்பாடு, நான் சொல்கிறது வந்து சாதாரண சாப்பாடு, நல்ல பிரியாணி சாப்பாடில் போடுறோம்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க 200 பேர்த்து கூப்பிட்டு வந்துடுவான்.
இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு 200 பேருக்கு சாப்பாடு போடுறோம், அடுத்த நாள் 500 பேர் வந்தாங்கன்னா? அப்போ இந்த வசனம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமானு பாருங்க, வராது. எல்லாருக்கும் நம்ம இந்த பூமியில் சாப்பாடு போட முடியாது. அப்படி இந்த வசனத்தினுடைய மீனிங் என்ன? பசி, அதுக்கு தேவை என்ன? உணவு. இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம், ஆண்டவர் பேசுனதெல்லாம் ஊமை என்ன, ஒரு சாதாரண உணவை பற்றி அவர் பேசவே இல்லையே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் பிழைப்பான். அப்போ என்ன பசி? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். மத்தேயு 5:6 படிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த பூமியில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிங்க, உண்மையான நீதி, நேர்மை, புரிதல், ஹானஸ்டி, இதெல்லாம் வந்து கவனிச்சுன்னா ஒரு சிலர் தாங்க அதை விரும்புவாங்க. அப்போ அந்த மாதிரி சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் எது நீதி? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் நீதி. கீழ்ப்படுகிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த கட்டளை என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். அப்போ தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் பற்றியெல்லாம் அதிகமாக தெரிஞ்சுட்டு அதில் நடக்கணும்னு பிரியப்படுறாங்க பாருங்கள். அவங்க தாங்க நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள். அந்த மாதிரி இன்னும் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில். அப்படிப்பட்ட பசி உள்ளவனுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இலவசமாக சத்தியம் என்னும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். இதைத்தாங்க ஆண்டவர் சொன்னார், புரியுதா? அப்போது இந்த மாதிரி சத்தியத்தில் பசியாக இருக்கிறவங்களுக்கு, அப்போ அவங்க எந்த ஊரில் இருப்பாங்க, எப்போ கேட்பாங்க தெரியாது. நம்ம போயிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ, எந்தெந்த டைமில் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ, புரியுங்களா, எந்த இடத்துல கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ, அவங்க பசியாக இருக்கிறாங்க, அது ஒன்று தான். அதை பகிர்ந்து கொடுக்குறக்கு நம்மளை வந்து காலம் நேரம் பார்க்காம ஓடிட்டே இருக்கணும். இந்த ஊழியம் அதைத்தான் சொல்கிறார், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதும் உண்மையான சத்தியத்தை சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு ஸ்டேஜ் முடியுது, பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படி வச்சுக்கலாம். இப்போ போய் ஒவ்வொரு ஊராக போய் பேசிக் சப்ஜெக்டெல்லாம் எடுக்கும்போது அந்த சத்தியங்களெல்லாம் கேட்டு பசியாக இருக்கக்கூடிய சவுல் நல்லா வர்றாங்க. வந்தோடனே அடுத்தது ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டில் சேர்த்துற ஸ்டேஜ். அப்போ இது வந்து இது கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா, துரத்துண்டவர்கள்லாம் வீட்டில் நிறைய பேர் அனாதைகள் ஃபார்பனேஜ் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர்த்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டிருக்க முடியுமா இல்லையா? நமக்கே வருமானம் பத்தாது. அப்போ இப்படி எல்லாம் யார் யார் வீட்டில் துரத்துனாங்களோ அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வருவாங்க? ஆயிரக்கணக்கான பேர் வந்துடுவாங்க. நம்ம யார் அவங்களெல்லாம் நம்ம வீட்டில் சேர்த்த முடியாது, அந்த சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படியும் சொல்லலை. அப்போ துரத்துண்ட சிறுமியானவனே எங்கிருந்து துரத்துனாங்க? அப்போ சத்திய வசனத்தை நல்லா கேட்டு அறிந்து கொண்டவர்கள் ரெண்டு விஷயம் அவங்களுக்கு ஒரு தேவன் வாய்ப்பு கொடுக்குறார், நல்லா புரிஞ்சுக்கலாம். பாபிலோனின் குமாரத்தில் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள், புரியுதுங்களா? அப்போ உண்மையான சத்தியத்தை கேட்டவங்க ஒன்றா பெயர் சபைகளிலிருந்து அவங்களே வெளியே வந்துடணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து அவங்களுக்கு சத்தியம் சொல்லி சொல்கிறேன் சொல்கிறேன்னு போய் எதாவது செய்தாங்கன்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? துரத்திடுவாங்க. ரெண்டு விஷயந்தான் நடக்கும், கட்டாயமாக இல்லையா? பாபிலோனை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் துரத்துண்ட சிறுமையானவர்கள், சிறுமந்தைக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவங்களுக்கு சகரியாவில் சியோனுன்னு பேர் வச்சார். பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள், இல்லாவிட்டால் உங்களை துரத்திடுவாங்க, அதுதான் அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த பாபிலோனுங்கிற பெயர் சபைகளை விட்டு இந்த சத்தியத்தை கேட்டு யார் ஓடி வருகிறார்களோ அவர்களை எல்லாம் சத்திய ஊழிய செய்தவர்கள் என்ன செய்யணும்னா அவங்க வீட்டில் சேர்த்துக்கணுமா? அவங்க வீட்டில்னா இவங்க வீட்டில், அவங்கவுங்க சொந்த வீட்லையா? அல்ல, எந்த வீடு? வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2:19 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம எல்லாம் யார் தெரியுங்களா? சத்தியத்துக்குள்ள வந்து இதுக்கு பின்னாடி வர வசனம் கூட ஒரு வேலை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்கள் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அப்போஸ்தலருடைய சத்தியம்ங்கிற அஸ்திவாரத்தில் வந்த தேவனுடைய வீட்டின் பிள்ளைகள். வீடுங்கிறது பாருங்க, இது வீடல்ல, இது ஒரு பில்டிங். வீடுங்கிறது என்ன தெரியுமா? விசுவாசிகளை அடங்கிய ஒரு ஐக்கியம். அப்போது பசியுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய சத்தியம் கொடுத்து அவர்கள் பெயர் சபைகளால் துரத்தப்படும் போது அவர்களை நம்ம எதிர சேர்த்திக்கணும், நம்முடைய விசுவாச வீட்டில் சேர்த்திக்கணும். இதுதான் ரெண்டாவது. அப்போ இதுக்கு கால நேரம் இருக்கா? இதுக்கு கால நேரம் இல்லை. எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் சேர்த்திக்கணும்.
சரி உள்ள விசுவாச வீட்டுக்கு வந்துட்டாங்களா, வந்தோடனே அடுத்து என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கே தெரியும், சத்தியம் கேட்டாங்க, பேர் சபை விட்டு வந்தாச்சு, அடுத்தது என்ன சொல்லுங்க? அடுத்து என்னதான்? அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் கொடுக்கணும். அதைத்தான் சொல்கிறார் பாருங்க, ஏசாய 58:7, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு என்ன கொடுக்கணும்? இப்போ வஸ்திரம் கொடுக்கறதும். அப்போ சத்தியத்தை கேட்டு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், இது சாதாரணமாக ஒருத்தருக்கு ட்ரெஸ் இல்லைன்னா கொண்டு போய் ட்ரெஸ் கொடுக்குற விஷயம் அல்ல, அவர்களை தேவனோட சம்பந்தப்படுத்துறது. எதன் மூலமாய்? ஏதோ ஒரு சம்பந்தம், ஒரு விஷயம் வருது, அதன் மூலமாக என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்குதான். என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கலாம் பாருங்கள், கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே, பாருங்க, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ என்ன ட்ரெஸ் கொடுக்குறோம்? கிறிஸ்து அப்படிங்கிற ட்ரெஸ், புரியுதுல்ல? அப்போ சத்தியத்தை சொல்கிறோம், அவர்கள் பெயர் சபை விட்டு வெளியே வர்றாங்க, நம்முடைய விசுவாச வீட்டில் சேர்த்துக்கிறோம், சேர்த்துனோடனே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டிங்கிற ட்ரெஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், ஏசாய 59 அவரை எழுதுகிற 17, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதியை சரிக்கட்டுதலினும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அவர் கிறிஸ்து, அவர் வந்து தன்னுடைய சரீரத்துக்கு தான் நீதியின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் தெரியும் இல்லையா, முற்றிலும் கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல். அப்போது சத்தியத்தை சொல்கிறோம், வெளியே வர்றாங்க, விசுவாச வீட்டில் சேர்த்துக்கிறோம், அவர்களை ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்துகிறோம். என்னைக்கு அவர்கள் ஞானஸ்தானத்துக்கு உள்ளே வர்றாங்களோ அன்னைக்கே என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? நம்முடைய மாம்சம் ஆயிடுவாங்க, புரிதல்? நம்ம எல்லோரும் ஒரே மாம்சம். என்ன செய்யணும் தெரியுமா? இதுதான் 4வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம், புரியுதுங்களா? அப்போ சத்தியத்தை சொல்லணும், வர்றவங்கள விசுவாச வீட்டில் சேர்த்தணும், 3வது அவர்களுக்கு ஞானஸ்தான உடன்படிக்கையில் கொண்டு வரணும். கொண்டு வந்த உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க? நமக்கு மாம்சம். என்னைக்கு நம்ம மாம்சமாக வந்துட்டாங்களோ அன்னைக்கு அவங்கள கிட்ட நம்மளை ஒழிச்சிடக்கூடாது. அந்த சகோதர சகோதரிகள் நம்முடைய மாம்சமாயிட்டாங்க, யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான அன்பு, யதார்த்தமான கடிந்து கொள்ளுதல், புரியுதுங்களா? யதார்த்தமான தாழ்மை, யதார்த்தமான நீதி, இப்படி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள்? நல்லா புரிஞ்சுக்கலாம், ஒரு சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழிச்சிடக்கூடாது, பேச்சுலையும் யதார்த்தம் இருக்கணும். முக்கியமான சகோதரர்களெல்லாம் சப்ஜெக்ட் எழுதும்போது சொல்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் பேசும்போது நேருக்கு நேர் கண்ணுக்கு கண்ணு பேசணும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஒருத்தர் கீழே குமிஞ்சிடுவாங்க, ஒருத்தர் அந்தவுக்கு திரும்புவாங்க, அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நேருக்கு நேர் பேசணும், அதற்கு பேர் தாங்க யதார்த்தம். அதுக்கு தான் ஒழிக்காமல் இருக்கிறது. கடிந்து கொள்ளுதல் கூட எப்படி இருக்கணுமா? யதார்த்தமான முறையில் இருக்கணும், புரியுதுங்களா? இன்னொருத்தர் மூலம் அல்லது ஏதோ ஒரு வேற ஒரு ட்ராக்கை தெரிஞ்செடுக்கிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் யதார்த்தமாக பேசி கடிந்து கொள்ளும், யதார்த்தமான அன்பு செலுத்தணும். ஏன் நம்மெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு இருப்பாரு? 1 Cor 12:12. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அந்த பிரகாரமாக தான் கிறிஸ்துவும் இருக்கார். அப்போ சரீரம் ஒன்று, அவயவம் அநேகம். அவயவம் அநேகம் இருந்தாலும் சரீரம் ஒன்று, இப்படி தான் கிறிஸ்து இருக்கார். இதுலேயே நம்ம 26வது வசனம் பாருங்க, இதை எப்படி ஒரு படத்தில் ரொம்ப கிளியராக நம்ம இது நிறைய தடவை இந்த படம் பார்த்துருக்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து தலை, இப்போ நம்மளாம் யாருங்க? ஒவ்வொரு தலைகளும் சரீரம். அப்போது ஒவ்வொரு சரீரம் இன்னொரு சரீரத்துக்காக பாடுபடுதா இல்லையா? ஒரு சரீரம் கஷ்டப்பட்டால் இன்னொரு சரீரம் அதற்காக கஷ்டப்படுதா இல்லையா? ஒரு சரீரம் இன்னொரு அவயவத்துக்காக பிரயாசப்படுதா இல்லையா? அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சொல்ல பேர் சொல்லுவோம், தான் ஆடலினாலும் தன் சதையாடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா பாருங்கள், 1 Cor 12:26. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். இதுதாங்க சரீரம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லாமே பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் மற்றவைகள் மகிமைப்படும் சொல்ல சந்தோஷப்படுமா? இங்கே எனக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒருத்தருக்கு நல்ல ஒரு 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 பேர் வந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு பொறாமல் வந்துடுது, துக்கம் வந்துடுது, நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு ஒரு துக்கம் வருது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்முடைய அவயவம், ஒருத்தர் நம்ம சகோதரர் ஒருத்தர் நல்ல சத்தியத்தில் முன்னேறும்போது நம்ம சந்தோஷப்படுவார்கள். அதுக்கு பேர் தான் உண்மையான அவயவம் இல்லையா? அதுதான் உண்மையான ஒரு யதார்த்தம்.
அந்த யதார்த்தம் வந்து திருச்சபையின் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி ஒழிச்சிடுறோமா, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுறது. யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொடுமை தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சார்கள். அந்த கொடுமையெல்லாம் ஒவ்வொருத்தரும் அனுபவித்தா தான் தெரியும். அதாவது பைபிள் ஒரு வசனம், ஆண்டவர் சொல்கிறார், நம்மை குறித்து இல்லா தவறாக பேசினால் நீங்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவோடைய வார்த்தையின் நிமித்தம் நம்மளை பற்றி தவறாக யாராவது பேசிட்டான்னா நம்ம பாக்கியவான்கள்ங்கிறார். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு சகோதரனை குறித்து ஒருத்தர் பேசுகிறார் தவறாக, கவனிங்க, சகோதரர் ஏ, சகோதரர் பி இருக்கிறாரு, சகோதரர் சி இருக்கார், கவனிங்க, சகோதரர் ஏவை குறித்து சகோதரர் சி என்ன பண்ணுறார், பி கிட்ட தவறாக சொல்கிறார். இப்போ ஏ என்ன பண்ணுறார், சி கிட்டையும் நல்லா பழகிறார், பி கிட்டையும் நல்லா பழகிறார். இது என்ன பிரச்சனைனா, இப்போ சகோதரர் சி என்கிற ஒரு சகோதரன் ஏவை குறித்து பி கிட்ட தவறாக சொன்னோன்னே பியினுடைய மனசு கெட்டு போகுது. அப்போ பி என்ன பண்ணுறார், ஏவை தவறாக பார்க்குறார். ஆனால் ஏ அது தெரியாமே அவரோட பழகிறார். எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுங்களா. இந்த மாதிரி சபைகள் எல்லாம் நிறைய சகோதரர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறான் மனதளவில், யாருமே தங்களை கவனிக்கிறதுக்கு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு எத்தனை சகோதரர்களை பார்த்துருக்கோம் தெரியுங்களா. அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் கவனிக்கும் போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி நம்ம இருந்துருக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு தைலமாக இருக்கணும், பக்தி விருத்தி உண்டாக்கணும், ஆறுதல் படுத்தணும், தேர்தல் படுத்தணும், தூக்கி நிறுத்தணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா வருவீங்க மேலே. தேவனை மட்டும் நம்புங்க, தேவனுக்கு பிரியமில்லாத விட்டுருங்க, தேவன் உங்களை பாதுகாப்பார். புரியுதுனா, அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி, அதனால தான் மனவாட்டி பற்றி சொல்லும்போது குணசாலியான ஸ்திரீ சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா, தயையுள்ள போதகம் அவள் வாயில் இருக்கும்ன்றும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தயையுள்ளவர்களாக இருக்கும். பிதா தயையுள்ளவராக இருக்கிறது போல் அவருடைய பிள்ளைகள் கூட. அப்போ ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்து மேலே தயை காட்டணுமா, அதுதாங்க மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 100% அது எங்கே தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே செஞ்சு காமிச்சார். 100% அவர் தாங்க உண்மையான உபவாசம் இருந்தார் இந்த பூமியில் சொல்கிறார். அப்படியே உபவாசம்னா புரியுதா, எனக்கு உகந்த உபவாசம்ங்கிறது என்னதுன்னா, தேவனுடைய உண்மையும் உத்தமமான ஊழியத்தை கால நேரம் பார்க்காம சிரமம் பார்க்காம அதை செய்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு சேர்க்கிற வேலை இருக்கு இல்லையா, அதை வந்து தொடர்ந்து முழு கவனத்தோடு செலுத்துறதுக்கு பேர் தான் உபவாசம். இப்போ 40 நாள் இயேசு கிறிஸ்து சாப்பிடல, நான் சாப்பிடாம இருந்து கடவுளுடைய அந்த வசனத்தை பார்த்தேன்னு சொன்னாரா, இல்லையே. தேவனுடைய வசனங்களையே அவர் தியானித்து கொண்டிருந்ததுனால அவருக்கு சாப்பாட்டை பற்றி எண்ணமே இல்லை. தட் இஸ் உபவாசம். நல்லா கவனிங்க, முழு கவனத்தோடு தேவனுடைய வார்த்தைகளில் கவனமாக இருந்தார், அதனால் அவருக்கு சாப்பாட்டில் கவனம் போகலை. அதுதான் உபவாசம், முழு கவனம் தேவனுடைய காரியத்தில். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளே கவனிங்க, நம்ம கன்வென்ஷன்லாம் நடக்குது இல்லையா, கன்வென்ஷன் நடக்கும்போது சாயங்கால நேரம் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எடுக்கப்படும். சகோதரர் நிறைய பேருக்கு தெரியும், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். 8 மணிக்கு நமக்கு டின்னர்னு சொல்லி ப்ரோக்ராம் சொல்லியிருப்போம், ஆனால் அந்த சப்ஜெக்ட் வந்து 9:30 மணி வரைக்கும் போகும். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம், எந்த ஒரு சகோதரரும் எந்திரிச்சு போக மாட்டான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 9:30 மணி வரைக்கும் அந்த சத்தியத்தை கேட்குற ஆவலையே கூட்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், 8 மணிக்கு பசிக்கும் சில பேருக்கு, ஆனால் அதையெல்லாம் மறந்து கேட்பாங்க. தட் இஸ் உபவாசம். நல்லா புரிஞ்சுக்கலாம், நான் சாப்பிடாமல் இருந்து சப்ஜெக்ட் கேட்டேன்னா அதுக்கு பேர் பட்டினி. நல்லா கவனிங்க, நான் சாப்பிடாமல் இருந்து சப்ஜெக்ட் கேட்குறேன், சாப்பிடாமல் இருந்து வேலை செய்கிறேன், அதுக்கு பேர் பட்டினி. உபவாசம் என்பது தேவனுடைய காரியத்திற்காக தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துறது. அதில் வந்து சாப்பிட்றதோ மற்ற எந்த இதுலேயுமே கவனம் போகாது. அதே மாதிரி வெளியூர் எவ்வளவோ தூரங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வரும், ஊழியங்களுக்கு போயிட்டு வரும்போது சில நேரத்தில் நைட் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு கடையே இருக்காது, ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு போயிட வேண்டிதான். ஐயோ நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேன், இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த நேரங்காலங்கள் அப்படி தான், எந்த ஒரு 12 மணிக்கு மேலே எந்த கடையும் இருக்காது, ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்காது. ஆனால் சந்தோஷமாக போவோம். காரணம் என்ன, தேவனுடைய ஊழியத்தை ஏதோ ஒரு வகையில் கடவுள் நம்ம கொடுத்துருக்குற வாய்ப்பை செஞ்சுருக்கிறோம். நாளைக்கு குடிச்சிக்கலாம் டீ இல்லையா. அந்த கவனம் இருக்கு பாருங்கள், அது அந்த கவனம் அதை நிமித்தம் செலுத்தக்கூடிய ஊழியம், அதுதான் உபவாசம். அதில் வந்து சாப்பாடு மட்டுமல்ல, வேறு எந்த கவனமும் போகாது. இப்போ ஆண்டவர் வந்து இந்த மாதிரி உபவாசத்தாங்க அவர் செய்தார். தேவனுடைய வசனத்தை குறித்தே அவர் வந்து பேசி அதை கவனிச்சுட்டு இருந்ததுனால அவர் சாப்பிடாமல் இருந்தார். அவ்வளோதான், சாப்பிடாமல் இருந்து வசனத்தை கவனித்தாருங்கிறது அர்த்தம் அல்ல. இப்போ ஆண்டவர் சொன்ன வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாமா,
இப்போ சொல்கிறது அவர் சொன்னது எவ்வளோ கரெக்டுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது என்ன செய்வாங்க? உபவாசிப்பாங்க. நல்லா கவனிங்க. அப்போ அந்த உபவாசங்கிறது என்ன? இந்த வேலை செய்கிறது தான் உபவாசம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் இந்த வேலையை செய்துட்டுருக்கிற வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் சீஷர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் தான் ப்ரீச் பண்ணார், அவர் தான் நன்மை செஞ்சார். இந்த சீஷர்கள் அதை அப்சர்வ் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்களுடைய ஊழியம் செய்யலை, உதவி செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே போனதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன உபவாசம்னு சொன்ன ஊழியத்தை செஞ்சாரோ அந்த வேலையை ஒவ்வொரு சீஷர் செஞ்சாங்க இல்லையா? இதையத்தான் ஆண்டவர் சொல்கிறார், மணவாளன் தங்களோடு இருக்கிற வரைக்கும் மணவாளுடைய தோழர் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வேறொரு வசனத்தில் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும்போது அவர் உபவாசிப்பார்கள். என்ன அர்த்தம்? என்னுடைய வேலையை அவங்க செய்வாங்கன்னு அர்த்தம். செய்தார்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லை, உண்மையான உபவாசம் என்பது உண்மையான உபதேசத்தை சொல்லுவதும் அதிலே நிலைத்திருப்பதும் அதில் அநேக ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதும் அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவதும் அதற்கு கால நேர பணம் சிரம் எதையும் பார்க்காம பட்டினி எதையும் பார்க்காம முழு கவனத்தோடு செய்வது தான் எனக்கு உகந்த உபவாசம். பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது, துரத்துண்ட சிறுமியானவன் வீட்டில் சேர்த்துக்கிறது, புரிதுங்களா? வஸ்திரம் இல்லாத இருக்கிற போது வஸ்திரம் கொடுக்கறது, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அருமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் இந்த உபவாச வேலையை செய்யும்போது சீஷர்கள் உபவாசிக்க அவசியம் இல்லை, அவங்க சாப்பிட்லாம். அவங்க சாப்பிட்றதை பற்றி பேசினாங்க, ஆண்டவர் ஊழியத்தை குறித்து பேசினார். அவங்களுக்கு கட்டாயமாக புரிஞ்சிருக்காது, நமக்கு இன்றைக்கி நல்லா புரியும். ஏன் உபவாசத்துடைய மீனிங்கே சொல்லிட்டார், இதுக்கு பேர் தான்ப்பா உபவாசம்ட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உபவாசத்தை அவர் செய்யும்போது சீஷர்கள் பண்ணல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அதாவது உயிர்த்தெழுந்து போகும்போது அந்த சீஷர்கள் உபவாசித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வேலையை செய்து முடித்தார்கள், முழு கவனத்தோட முழு பிரயாசத்தோட முழு ஆர்வத்தோட செய்து முடித்தாங்க. அதனால தான் பேதுருவெல்லாம் பாருங்கள், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்கள் இடத்துல உங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஏதாவது கால நேரம் பார்த்தாங்களான்னு பாருங்க, புரியுதுல? எந்த கால நேரம் பார்க்கல. தொடர்ந்து பவுலெல்லாம் அந்த ஊழியத்தை எப்படி செய்து தர, அடித்து கீழே தள்ளிட்டாங்க, கல் எடுத்துடுச்சு கொண்டுட்டு அவங்க வந்து செத்து போயிட்டார்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அவர் ஊழியத்துக்கு அவர் போயிட்டார். உபவாசம் அதுதான், முழு கவனத்தோடு தேவனுடைய வேலையை செய்கிறது. அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கி நாமும் இப்படிப்பட்ட உபவாசத்தை செய்கிறவர்களாக இருக்க வேணுங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்லக்கூடிய பாடம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.